ஆப்பில் லோன் வாங்கி வச்சிருப்பாங்க, ஒரு ஆப்பில் ரெண்டு ஆப்பில் வாங்கி வச்சிருப்பாங்க, கிரெடிட் கார்டு வாங்கி வச்சிருப்பாங்க, அதாவது சின்னதாக ஒரு பர்சனல் லோன் வாங்கி வச்சிருப்பீங்க. ஆனால் கை மாத்தாவோ கந்து வதியில் பணம் வாங்கும் போது கை மாத்தா பைசாவை தான் வாங்குவோம். ஸோ டிஜிட்டலில் இருக்காது. அப்பேற்பட்டவங்களுக்கு எந்த விதமான ஒருங்கிணைக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. இந்த ரெண்டு விதமான லோனுக்கும் லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா, வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக லோன் வாங்க ஆரம்பித்து இப்போ எக்கச்சக்கமான ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேங்க. கடன் சுமை என்னால் தாங்கவே முடியல. இந்த கடன்லேருந்து வெளியே வரணும், அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெபிட் கன்சல்டேஷன் ஒரு லோன் இருக்குது. இந்த லோன் வந்து நிறைய பேங்க்குகள் தராங்க. அப்படி தரக்கூடிய மூணு விதமான பேங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டெபிட் கன்சல்டேஷன் லோனை பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது. இது எப்படி தருவாங்க, யார்கிட்ட போய் இதை அணுகணும், என்ன எலிஜிபிலிட்டி தான் அந்த லோன் தருவாங்க, இதுக்கு பேசிக்காக அதை எப்படி செயல்படுத்துவாங்க, நான் அங்கங்கே லோன் வாங்கி வச்சுருக்கேன், நான் இங்கே வாங்கி வச்சிருக்கேன், அங்கே வாங்கி வச்சு நான் கணக்கு காட்டினா தருவாங்களா, நான் கைமாத்தா பணம் வாங்கி வச்சிருக்கேனே, அப்படி கைமாத்தா வாங்கின பணத்துக்காக லோன் தருவாங்களா, இது போல் நிறைய பேருக்கு சந்தேகங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூழல் நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே மூன்று விதமான பேங்குகள் உங்களுக்கு லோன் தராங்க. அந்த லோனை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், நீங்கள் கைமாத்தா கணம் வாங்கினா அது எப்படி அடைக்க முடியும், வேறு ஏதாவது ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் எப்படி அடைக்க முடியும், இந்த ப்ராக்டிக்கலாக அதை எப்படி அவங்க செயல்படுத்துவாங்கன்னு ஒன் பை ஒன் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே ஜேகே சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு சொல்லுங்க பிரச்சனைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, தெளிவாக வைக்கிறதுனா மறக்க லைக் பண்ணுங்க. கரண்ட் சுமையில் இருக்கிறவங்கள ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்னு டிஜிட்டல் கடன்ல இருக்கிறவங்க, இன்னொருத்தவங்க கை மாத்தா கந்து வட்டியில மாட்டிக்கிட்டு இருக்கவங்க. டிஜிட்டல் கடன் இருக்கிறவங்களுக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக அவங்க வெளியே கொண்டு வந்துட முடியும். அதாவது லோன் ஆப்ல லோன் வாங்கியிருப்பாங்க, பர்சனல் லோன் வாங்கியிருப்பாங்க, பேங்க்கில் ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க, கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க. இவங்க பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒருங்கிணைக்க முடியும், அதாவது கிரெடிட் ஸ்கோருக்குள்ளே ஒருங்கிணைக்க முடியும். கிரெடிட் ஸ்கோரில் தெரியும் இவங்க எங்கெங்கெல்லாம் லோன் வாங்கியிருக்காங்கன்ட்டு. ஆனால் கை மாத்தாவோ கந்து வதியில் பணம் வாங்கும் போது கை மாத்தா பைசாவை தான் வாங்குவோம். ஸோ டிஜிட்டலில் இருக்காது. அப்பேற்பட்டவங்களுக்கு எந்த விதமான ஒருங்கிணைக்கிறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு 50,000 கடை இருக்குன்னா எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, எதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க, அப்படி பார்த்தீங்கன்னா பத்திரத்தை கொண்டு காட்டினா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு விதமான லோனுக்கும் லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா, டிஜிட்டலுக்கு 90% உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, கைமாத்தா வாங்குறவங்களுக்கு 50% வாய்ப்பு இருக்குது. இந்த 50% வாய்ப்புக்கும் சில விஷயங்கள் இருக்கா செஞ்சால் தான் நீங்கள் கைமாத்தா வாங்கின பணத்தை அடைக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு விதமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மூன்று விதமான பேங்க் லோன் தராங்க, இவங்க யார், இது எப்படி அப்ளை பண்ணணும், ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க். HDFC பேங்கை பொறுத்த வரைக்குமே இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனை அவங்க வந்து பிரித்து சில விஷயங்கள் செய்கிறாங்க. அதாவது டெபிட் கன்சல்டேஷன் லோனை இவங்க வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் தராங்க. உதாரணத்துக்கு ஒரு லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, 5 லட்சரூபாய்க்கு ஒரு பேங்க்கில் வச்சுக்கோங்களேன், அந்த பேங்க்கில் அதிகமான வட்டி போட்டுருக்காங்க, ஒரு 18% மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் ஒரு 15,000 ரூபா உங்களுக்கு போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்க. இது இல்லாமல் கொஞ்சம் கடனும் கையில் வாங்கி வச்சுருக்கீங்க, ஆப்பில் வாங்கி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் சேர்த்தா ஒரு 1 லட்சரூபாய்க்கு வருது. லோன் ஒரு 5 லட்சம், இது ஒரு 1 லட்சம், 6 லட்சரூபா கடன் நீங்கள் மாட்டிருக்கீங்கன்னா, இந்த HDFC பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு இன்கம் விஷயத்தை பார்க்குறாங்க. உங்கள் டேக் ஹோம் சேலரி, ஒரு நார்மலாக ஒரு டேக் ஹோம் சேலரி இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் இந்த லோனை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். 18% இருக்க வட்டி வாங்குறீங்க, வட்டி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 14% போட வாய்ப்பு இருக்குது. ஸோ குறைவான வட்டியில் அந்த பணத்தை தராங்க. இங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக கிடைக்கும். அதாவது இங்கே உங்களுக்கு மொத்த கடனே 6 லட்சம்னா, அந்த 6 லட்சரூபா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் இது தராங்க. அந்த 1 லட்சத்தை வாங்கி நீங்கள் மீதி இருக்கக்கூட 1 லட்சத்தை வாங்கி மீதி எங்கெங்கெல்லாம் லோன் வாங்கிக்கலாம் அதெல்லாம் நீங்க அடைச்சிக்கலாம். சோ 6 லட்சத்துல நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள்காக சொல்றேன். இன்கம் ஒரு 15,000 ரூபாய்க்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. 15,000 ரூபாய்ன்றது ரொம்ப கம்மியா உங்களுக்கு தோணலாம். அதாவது நீங்க ஏற்கனவே வாங்கியிருக்க லோன் உங்களோட இஎம்ஐ எல்லாம் போக வீட்ல டேக் ஹோம் சார் ஒரு 15,000 ரூபாய் நீங்க எடுத்து போணும் அப்படி அவங்க சொல்றாங்க. சோ கிரெடிட் ஸ்கோர் பொறுத்தவரைக்குமே 750க்கு மேல இருந்தா உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே 2 போட்டோஸ் கேட்குறாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோன் பொறுத்த வரைக்குமே நீங்கள் HDFC பேங்க் டேரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடியும். அதனால் அவங்க ஃபஸ்ட்டு டேரெக்டாக போகும்போது 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க, அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அப்ளிகேஷன் நீங்கள் சைன் பண்ண வேண்டியது இருக்கும், KYC ஆதார் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ள சேலரி ஸ்லிப் கேட்பாங்க, 6 மாதத்துக்குள்ள பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ளான ஐடி ப்ரூஃப் அல்லது உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் ஏதாவது கடை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய டேக்ஸுக்குள்ளான பேலன்ஸ் ஷீட்லாம் கேட்பாங்க. 6 மாதத்துக்குள்ளான பேங்க் ஸ்டேட்மெண்ட் இவங்க கேட்குறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எவ்வளோ சார்ஜஸ் போடுறாங்கன்னு பார்ப்போம். அந்த சார்ஜஸை நீங்கள் சேர்த்துக்கணும், முக்கியமாக கவனிக்கணும். அதே போல் இவங்க லோன் தராங்க சொல்கிறாங்க இல்லையா, இவங்க இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன்று போடுறாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் கிட்டத்தட்ட 999 ரூபா ப்ளஸ் GST சொல்கிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு 6 லட்சரூபா தேவைப்படுதுன்னா இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்தால் தான் லாபமா இல்லையான்னு நீங்கள் ஒரு பிளான்குள்ளே வர முடியும். இது வந்து டிஜிட்டல் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கை மாத்தா மாத்துறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அதை நம்ம அடுத்த பேங்கில் பார்க்கலாம்.
எஸ்எம்எஃப்ஜி சொல்லக்கூடிய இந்தியா கிரெடிட் லிமிடெட், ஃப்ளோட்டான் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் தான் இந்த எஸ்எம்எஃப்ஜி. ஸோ எஸ்எம்எஃப்ஜி பொறுத்த வரைக்குமே இவங்களும் உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் இருக்காங்க. 30 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 13% மேலே போக சொல்கிறாங்க. சேலரி பர்சன்ட்டுக்கு அவர் கம்மியாக போடுவதாக இவங்க சொல்கிறாங்க. இஎம்ஐ 60 மாதம் இங்கே இஎம்ஐ பிரிச்சுக்கலாம் சொல்கிறாங்க. இவங்க தனியாக ஒரு கால்குலேட்டரை கொடுத்துருவாங்க. எஸ்எம்எஃப்ஜி வெப்சைட்டில் நீங்கள் போட்டிங்கனாவே இதுக்கான கால்குலேட்டரே இருக்குது. ஸோ பர்சனல் லோனுக்குனால ஒரு கால்குலேட்டர் தான் அது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அதுக்கு எவ்வளோ வட்டி, என்ன இஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ அது காட்டும். இந்த இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனும் சேர்த்துட்டாங்க. இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் எதுக்காக எடுத்துக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆப்பில் லோன் வாங்கி வச்சிருப்பாங்க, ஒரு ஆப்பில் 2 ஆப்பில் வாங்கி வச்சிருப்பாங்க, கிரெடிட் கார்டு வாங்கி வச்சிருப்பாங்க, அதாவது சின்னதாக ஒரு பர்சனல் லோன் வாங்கி வச்சிருப்பீங்க. அப்பேற்பட்டவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்குள்ளே மாட்டிருந்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஃப்ஜி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தராங்க, லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமான விஷயம், உங்கள் வட்டி நிறைய போடுவாங்க. அதனால் நீங்கள் ஏற்கனவே மாட்டு ஒரு சிக்கலில் மாட்டிட்டுருப்பீங்க. அவன் போடுற வட்டியாக இது இந்த வட்டி எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் பார்த்துக்கிறது உங்களோட திறமை தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இவங்க டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லை கொடுத்துக்காங்க, படிச்சு பாருங்கள், விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற இன்னொரு லோன் ஆப் பொறுத்த வரைக்குமே இவங்களும் வந்து லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்களும் டெபிட் கன்சல்டேஷன் லோன் தராங்க. ஹீரோ பின்காப். ஹீரோ பின்காப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய விதமான பர்சனல் லோன் இவங்க தராங்க. இவங்களோட வெப்சைட்லேயும் லோன் தராங்க, ஆப்பில் லோன் தராங்க. எனக்கு கேட்டிங்க வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம், அல்லது நீங்கள் டேரெக்டாக போய் கூட அப்ளை பண்ணலாம். ஏன்னா டெபிட் கன்சல்டேஷன் லோன் எடுத்தாவே நீங்கள் ஆப்பில் அப்ளை பண்ணாலும் சரி, வெப்சைட்டில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே தவிர, அப்ளை பண்ணுறது டேரெக்டாக போய் அப்ளை பண்ணுறது நல்லதாக இருக்கும். பேன் கார்டு, டேட் ஆஃப் பர்த், உங்களை டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னு தெரிஞ்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்ட்டு. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஓகேனா ஓகே சூஸ் பண்ணிவிட்டு இஎம்ஐ சூஸ் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துலாம். கேஒய்சி டீடைல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாயிலிருந்து 30 லட்சத்துக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 0% லோன் அமௌண்ட் உங்களுக்கு லோன் அமௌண்ட்லேயே இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வரும் சொல்கிறாங்க. லோன் டென்யூர் பொறுத்த வரைக்குமே 6 மாதம் 36 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப்பு, 3 மாதத்துக்குள்ளான பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. நீங்கள் சேலரி பர்சனாக இல்லைன்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் மற்றும் உங்களுடைய டேக்ஸுக்குனான டீட்டெயில்ஸையும் இங்கே கேட்குறாங்க. ஸோ 2 வருஷத்துக்குனால ஐடிஆர் ஃபார்மை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன், கடனில் மாட்டிகிட்டு இருக்கவங்கள 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று டிஜிட்டல் கடனில் மாட்டிகிட்டு இருக்கவங்க, பர்சனல் லோன் வாங்கியிருப்பாங்க, ஆப்பில் லோன் வாங்கியிருப்பாங்க, கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க, அவங்க டிஜிட்டலில் மாட்டியிருப்பாங்க, அவங்களோட விஷயங்களாக கிரெடிட் ஸ்கோரில் தெரிஞ்சிடும். அல்லது கை மாத்தா வாங்கியிருப்பாங்க, ரெண்டாவது ஆள் கை மாத்தா வாங்கியிருப்பாங்க, கை மாத்தா ஒரு பத்திரத்தில் சைன் பண்ணிவிட்டு கை மாத்தா பணமாக வாங்கியிருப்பாங்க. இந்த 2 பேரில் வந்து டிஜிட்டலாக மாற்றுறவங்களுக்கு வந்து 90% வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கை மாத்தா வாங்கினவங்களுக்கு என்ன வாய்ப்புனா 50-50 தான் சான்சஸ் இருக்குது. அந்த 50-50 சான்சஸ் இந்த 3 பேங்க்கில் யார் தராங்கன்னா ஹீரோ பின்காப் கிடைக்கும். ஸோ ஹீரோ பின்காப்பில் கை மாத்தா கடன் வாங்கி வச்சு மாட்டிகிட்டு இருந்தீங்க வச்சுங்களேன், ஒரு 50,000 ரூபா அல்லது ஒரு 2 லட்சரூபாய்க்கு மாட்டிட்டு இருந்தீங்கன்னா ஹீரோ பின்காப்பில் நீ ட்ரை பண்ணலாம். ஆப்பில் ட்ரை பண்ணுறது காட்டிலும் டேரெக்டாக கொடுத்துல, அல்லது உங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு விஷயம் டேரெக்டாகவே சொல்லி விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம கை மாத்தா வாங்கியிருக்கிறதுனால கண்டிப்பாக கிரெடிட் ஸ்கோர் பெருசாக இருக்காது. அதனால் டேரெக்டாக பொறுத்தல், அல்லது ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறமா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேங்க்கில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் எல்லாமே ஒரே மொபைல் நம்பராக இருக்கணும். ஸோ அதை மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. கேஒய்சி டீடைல்ஸ் பக்கம் வந்தால் தான் நீங்கள் டேரெக்டாக போனால் கூட கிடைக்கும். அதனால் கை மாற்ற கஷ்டப்படுறவங்களுக்கு ஹீரோ பின்காக டேரெக்டாக போனால் வாய்ப்பு இருக்குது. டிஜிட்டலில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னா எஸ்டிஎஃப்சியோடைய பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா சொல்லுங்கள் எஸ்எம்எஃப்ஜி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எம்எஃப்ஜி வந்து 2வதாக வச்சுக்கோங்க, வட்டி கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. ஸோ இந்த 3 விதமான லோன் ஆஃபரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு டைரியை வச்சு எழுதிருங்க. எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு என்னென்ன கடன் எவ்வளோ வட்டியில் நான் கட்டிட்டு இருக்கேன், வட்டி மட்டும் எவ்வளோ போயிட்டு இருக்கு பிளான் பண்ணி வச்சுட்டா தான் அடுத்த ஒரு லோன் வாங்கும்போது அவன் எவ்வளோ போகிறான் நமக்கு தெரியும். அதனால இதை விட்டுட்டு போயிட்டு கிணறுல மாட்டதுக்குள்ள பெருசாக ஒரு ஏரியில் போய் மாட்டிக்கூடாது. அதனால இது ஓகேவா, இது ஓகேனா இதுலேயே இஎம்ஐ போட்டு இன்னும் கம்மி பண்ணி கட்டுற வழியை பார்க்கலாம். இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னா அது ஆஃபராக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றிக்கலாம். அதில் டெபிட் கன்சல்டேஷன் லோன்லாம் மாற்றிட்டு உங்கள் லோனை இங்கே மொத்தமாக அடைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேப் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறது மட்டும் மறுபடியும் பார்க்கலாம்.